அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. நம்ம இன்னைக்கு எதை பத்தீங்க பேச போறோம்? எல்லா பக்கமும் போயிட்டு இருக்க, எங்க திரும்பினாலும் எதுல திரும்பினாலும் நம்ம கேட்கக்கூடிய கரோனா பத்தி தான். ஆமாங்க, இப்ப நம்மளோட காலர் டியூன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயத்திலயுமே பேசக்கூடிய ஒரு ஹாட் டாபிக்கா, அப்ப நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு அப்டேட் வரக்கூடிய ஒரு விஷயமா, எல்லாரும் பயந்துகிட்டு இருக்க விஷயம், சில பேர் ரொம்ப அசால்ட்டா எடுத்துட்டு இருக்க ஒரு விஷயம்னா அது கரோனா பத்தி தான். இதுல நான் என்ன புதுசா சொல்லிட போறேன் அப்படின்னு நீங்க எல்லாருமே யோசிக்கலாம். நம்ம கரோனாவை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் அது ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கிறதுக்காகவும் நிறைய வந்து விஷயங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அதை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதுல நிறைய உண்மைகளும் இருக்கும், அதே அளவு அதை விட அதுமாவே நிறைய பொய் வதந்திகளும் பரவிக்கிட்டேதான் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது இதை பண்ணினீங்கன்னா போதும், அதெல்லாம் எதுவும் அஃபெக்ட் ஆகாது, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த வெப்பநிலையில கூட அது வளராது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நிலவர அங்க டெம்பரேச்சரே வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல, அந்த இதுலயே வந்து அங்கதான் அதிகமா அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அப்படிங்கும் போது இங்க சாதாரணமான ஒரு விஷயம் தான். இப்ப ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, நம்மளுக்கும் இந்தியாவுக்கும் அந்த விஷயம் வந்துருச்சு, நம்ம ஊருக்கும் அது வந்துருச்சு அப்படிங்கும் போதுதான் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பயம் கலந்த ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அந்த பயத்தையுமே நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிறாங்க, நிறைய பேர் அந்த பயத்தை ரொம்ப தப்பா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதை எப்படி சீரியஸா எடுத்துக்கிறது, அப்ப நாங்க பயந்துகிட்டே இருக்கணுமானா, நான் அதை பத்தி சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த நியூஸ் சேனல்ல வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா, இவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆயிட்டாங்க, இதனால இவ்வளவு பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க விஷயங்கள்ல இருந்து கொஞ்சமா விலகி அதுல இருந்து எவ்வளவு பேர் ரெக்கவர் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பாருங்க. உங்களுக்கு இன்னும் இதை பத்தி ஒரு தெளிவான இதே கிடைக்கணும்னா, எல்லார் கையிலயும் இப்ப இருக்கிறது மொபைல் இருக்கு, அதுல எல்லாருக்கிட்டையும் ஃப்ரீயா இன்டர்நெட் கனெக்ஷன் கூட இருக்கு. அந்த நெட்ல ஃபர்ஸ்ட் கொரோனானா என்ன, அதை பத்தின டீடைல்ஸ நீங்களா கலெக்ட் பண்ணுங்க, அடுத்தவங்க சொல்ற விஷயங்களை காதல போட்டு போய் கேட்டுக்காதீங்க. அதை ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அது எதனால பரவுது, அதுல இருந்து நம்ம எப்படி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்களே தெளிவா தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, இதை மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்கணுமே தவிர எவ்வளவு பேர் இன்ஃபெக்ட் ஆயிட்டே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள போக வேண்டியது இல்லை. அதனால எவ்வளவு பேர் ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்காங்கிற விஷயம் தான் நம்மளுக்கு வேணும். இந்த இடத்துலயும் நான் பாசிட்டிவிட்டியை பத்தி தாங்க சொல்லிட்டு இருக்கேன். நம்மளுக்கு நெகட்டிவா எவ்வளவு பேர் இன்ஃபெக்ட் ஆயிட்டே இருக்காங்க, அது எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு, அது எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கறத எல்லாருக்கிட்டையும் நம்ம விதைக்கிறதுக்கு பதிலா இவ்வளவு பேர் இதுல ரெக்கவர் ஆயிருக்காங்க, இதனால கண்டிப்பா நம்ம ரெக்கவர் ஆக முடியும், இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய உயிர்கொல்லி நோய் இல்ல அப்படிங்கறத நீங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகணும். அதுக்காக நான் பயமே இல்லாம இருக்கணுமா அப்படின்னா, பயப்படத்தை பத்தி சொல்ல, நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும், அடுத்தவங்களையும் பாதுகாக்கிறதுக்குண்டான விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டு ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்ம அதுல இருந்து பாதுகாத்து இருக்க முடியும். இன்னொன்னு, இப்ப ஸ்கூல்ல ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, நிறைய பேருக்கு ஜென்ஸ்க்கு எல்லாருக்கும், ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஒய்ஃப்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாச்சு. மோஸ்டா உங்களுக்கு எல்லாத்தையுமே இப்ப கிடைக்காது, எவ்வளவு நாள் கிடைச்சாலும் கிடைக்காத ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, ஒண்ணு குழந்தைகளுக்கு ஸ்கூல் லீவ் கிடைச்சா ஹஸ்பண்ட்ஸ்க்கு லீவ் கிடைக்காது, ஒய்ஃப்ஸ்க்கு லீவ் கிடைக்காது. பட் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியோட இருக்க ஒரு டைம் பீரியட். இந்த டைம் பீரியட்ல நம்ம ரொம்ப கிளவரா ரொம்ப இன்டெலிஜென்ஸ் ஆச்சுங்களே, என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம், டூர் பிளான் பண்ணி டூர் போறது, ரிலேஷன் மீட்டிங் போறதுன்னு நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, இதே இப்ப நம்மளுக்கு மார்ச் 31 வரைக்கும் இதை கொடுத்துருக்காங்க. சப்போஸ் April 1 இருந்தே மறுபடியும் அதே ஹரிபரி ஸ்டார்ட் ஆகி நீங்க ஒர்க் போறது எல்லா விஷயங்களும் வந்தா இதே மாதிரி உங்களுக்கு கேதர் ஆகிறதுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ஸோ உங்க ஃபேமிலியோட வீட்டுக்குள்ளேயே இருந்து நல்லா அந்த வேலிட் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்குங்க, எந்த அளவுக்கு நீங்க இருக்கீங்கிற டைம் ஸ்பேஸ் இல்ல, எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் பேசிக்கிறக்கே டைம் இல்ல, எனக்கும் என் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கிடைக்கல, நிறைய பேர் இப்ப புலம்பிட்டு இருக்கீங்க. பட் அதுக்குண்டான டைம் இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத கூட உணராம எல்லாரும் வெளியே போறத பத்தி தான் யோசிக்கிறோம். வெளியே போனா என்ன பண்ணுவோம், அங்க இங்க சுத்துவோமே தவிர நம்மளை பத்தி புரிஞ்சுக்க மாட்டோம் அப்பவுமே. இப்ப உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்குண்டான மிகப்பெரிய ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இந்த டைமை நீங்க அதுக்காக யூஸ் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க, அதை காதுல வாங்கிக்கிட்டு பாசிட்டிவா இருங்க. எவ்வளவு பேர் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருமே கூடிய சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வரணும் அப்படிங்கறத பத்தி யோசிங்க. எவ்வளவு இன்னும் எவ்வளவு பேர் இன்ஃபெக்ட் ஆவாங்களோ அப்படின்னு பயப்படுறத விட இதுவரைக்கும் இன்ஃபெக்ட் ஆனவங்க எல்லாருமே நல்லா சரியாகி வரணும், குணமாகி வரணும் அப்படிங்கிற விஷயத்துல உங்களோட கவனத்தை செலுத்துங்க. அதே போல உங்க டைம் கூட இப்ப உங்க ஃபேமிலி கூட இப்ப கிடைச்சிருக்க வேலிட் டைம் அந்த பாண்டிங்க அதிகப்படுத்துங்க. இப்ப கிடைச்சிருக்க டைம் உங்க ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண மறுபடியும் கிடைக்குமானா, கண்டிப்பா கிடைக்காது. ஒரு கெட்டதுலயே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதையும் நீங்க யோசிச்சு நல்லா சந்தோஷமா ஆரோக்கியமா இருங்க. கூட இப்போ இன்ஃபெக்ட் ஆயிருக்க எல்லாருமே
நான் சீக்கிரமா ரெடியாகி வரணும்னு சொல்லிட்டு நம்ம மனதார ப்ரே பண்ணிக்கலாம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்கெல்லாம் குணமாகி வரணும்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்குவோம். அது மூலியமா வந்துட்டு நம்ம ஒரு பாசிட்டிவிட்டியை எல்லாருக்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம், பயத்தை போக்குவோம், வதந்திகளை போக்குவோம், நம்ம எல்லாருமே பாசிட்டிவா இருப்போம், சீக்கிரமா இதுல இருந்து ரெக்கவர் ஆகி வருவோம். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.